ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நிறைய ஹைலைட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பைக் சம்மந்தமாகவே இருந்திருக்கும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோப்ரோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஆக்சசரிஸ் வாங்கலான்னு ஒரு கடைக்கு வர்றப்போ தான் ஒரு பிக்கஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு. அன்னூர் பைக்கர்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கடையில் தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்னோடய சொந்த ஊர் அன்னூர், கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அவுட்டர். ஸோ இந்த கடையில் வந்துட்டு 100% வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அன்னூரில் பைக்கர்ஸ் கிளப்னு ஒன்று இருக்குது அப்படின்றத எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த கடையை நம்ம ஏன் ஒரு பிளாக் பண்ணக்கூடாது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அன்னூர் பைக்கர்ஸ் கிளப் அப்படின்றோட ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு ஏபிசி பைக்கர்ஸ் ஸ்பாட். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதி அத்திப்பாளையம் பிரிவு ஜங்ஷன் அந்த 4 ரோடு வரும்ல, அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒரு பைக் ரைடு போகிறோம், ஒரு லாங் ட்ராவல் போகிறோம், இல்லைனா நியூவாக ஒரு பைக் எடுக்கிறோம், அதுக்கு சின்ன சின்ன ஆக்சசரிஸ் மாற்றணும்னு ஆசை வரும்ல எல்லாருக்குமே. லைட் புதுசாக செட் பண்ணலாம், அண்ட் சைலன்சர் வந்துட்டு நல்லா சவுண்டாக செட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ் வந்து இந்த கடையில் இருக்குது. அண்டு ஒரு லாங் ட்ராவல் போகணும்னா என்னென்ன செட்டப்ஸ் வேணும், ஒரு ஹெல்மெட் வாங்கினா அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், ஒரு ஜாக் வாங்கினா அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், இதை பார்த்து வாங்கணும் அப்படின்ற விஷயம்லாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஒன் மோர் நான் சொன்னோம்னு நினச்சது வந்துட்டு, ரொம்ப நாள் முன்னாடி வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு நான் ஒரு கடையை வந்துட்டு மாடிஃபிகேஷன் கடையை வந்து நான் வீடியோ பண்ணியிருந்தேன். நல்லா சப்போர்ட் இருந்துச்சு, 30K ஃபாலோவர்ஸ் வியூவர்ஸ் இருந்தாங்க அதுக்கு. அதில் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் என்ன வந்துச்சுன்னா, பைக்கை பற்றி இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் கேட்கணும், ஆங்கரிங் வந்துட்டு அவ்வளோ சிறப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு அன்னாட்ட மோட்டோ பிளாகர், எனக்கு மோட்டோ பிளாகிங்னா என்னென்னு தெரியாது, ஒரு பைக்கை பற்றின விஷயங்கள்னால் என்னென்னு தெரியாது, ரொம்ப மெக்கானிக்கலாக போய் பார்க்குறளவு எனக்கு தெரியும். நான் பேசிக்காக பைக் ஓட்டுற ஒரு பையன், நார்மல் ட்ராவலிங் இந்த மாதிரியான ஒரு பர்சன் தானா. ஸோ மேலோட்டமாக தான் என்னால் பார்க்க முடியும். அந்த மாதிரி பைக்ஸை பற்றி ரொம்ப இன்டீரியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்கே நிறைய மோட்டோ பிளாக் சூப்பரான மோட்டோ பிளாகர்ஸ்லாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா செரி ப்ரோ இருக்காரு சென்னையில், அண்ட் வந்துட்டு தி ரைட் வித் சச்சின், அண்ட் நம்பர் பிளேட், அண்ட் பார்த்தி ரைடர்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு பைக்லேயே ரொம்ப இருக்கிற ஒரு ஆட்கள். ஸோ அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்துட்டு அவங்கள ப்ரிஃபர் பண்ணுறேன், பைக்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா அவங்கள மாதிரி ஆளுங்களை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன், என் கூட வந்துட்டு பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு ஆக்சசரிஸ் வாங்குறீங்க பைக்குக்கு, இல்லை நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு, அதாவது ஜாக்கு, ரைடிங் ஷூஸு, ஹெல்மெட்ஸ், இந்த மாதிரியான ஆக்சசரிஸ் வாங்குறீங்கன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணி வாங்கணும், என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்க கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப பைக்கர்ஸ்க்கு வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டே ட்யூன். ஸோ காய்ஸ், நம்ம கூட இப்போ வந்துட்டு ரஞ்சித் பிரதர் இருக்கார், இவர் தான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெல்மெட்லேருந்து போயிடலாம்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹெல்மெட் வாங்கணும்னா என்ன அதில் பார்க்கணும், ஸோ உங்ககிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க? ப்ரோ நம்ம வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான செக்மெண்ட்ஸ், மேக்ஸிமம் இப்போ வந்துட்டு எல்லாமே மிடில் கிளாஸ் கைஸ் தான் வந்துட்டு நம்ம ஹெல்மெட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு போகும்போது நம்ம 5000 ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிறதுனால மினிமம் ஒரு 5000 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பேசுகிறேன். ஓகே, நம்மளும் ஒரு 5000 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு 5000 என்ன பெஸ்ட்டான ஹெல்மெட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்ஸாரு, அதுக்கப்புறம் வேகாஸ், டச் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியும் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஸ்எம்கே மாடல்ஸும் பண்ணுறோம் நம்ம, அது வந்துட்டு கொஞ்சம் டூரிங்க்கு வந்துட்டு பெஸ்ட்டான ஹெல்மெட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ரைடர்ஸும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே ரைடர்ஸ் வந்துட்டு டூரிங் போகிறதுக்கு, லாங் ரேஞ்ச் போகிறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் ஹெல்மெட்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட சேஃப்டி பர்பஸ்க்கும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட்ஜெட் வந்துட்டு பெருசாக இருந்தாலும் நம்ம வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் கொடுத்தாங்க, நம்மளுக்கும் வரும்போது. ஸோ வந்துட்டு ஆஸ் அ ரைடராக நானும் வந்துட்டு ஆஸ் அ கஸ்டமருக்கும் நான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு எஸ்எம்கே ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டேன், ஏற்கனவே வந்துட்டு மிடில் கிளாஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அவங்க ஆஸ் அ கஸ்டமராக வர்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்துட்டு எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் தான் வேணும், இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். நானாக இருந்தேன் அப்படின்னா பட்ஜெட் என்ன, அதில் என்ன சேஃப்டி பர்பஸ் பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க என்ன பட்ஜெட் சொல்கிறாங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணுறோம். ஆமாம், 1800 ஸ்டார்ட் ஆகுது, 5000 வரைக்கும் பெஸ்ட்டான ஹெல்மெட்ஸ் இருக்குது. லோக்கல் சிட்டி ரைட்ஸ்லேருந்து லாங் ரைட்ஸ் போகிற வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டான ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே,
ஹெல்மெட் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. ஹெல்மெட்டில் நீங்கள் டக் பண்ணும்போதே வந்துட்டு உங்களுக்கு வந்து பேடிங்ஸ் எல்லாமே ஃபிட்டாக இருக்கும். சீக்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹெல்மெட் உங்களுக்கு ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அப்படி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம், பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சைஸ் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா ஷெல்லோட ப்ரொடெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு மூணு இம்பாக்ட் ஐ இம்பாக்ட்ஸ் தவிர அது தாங்கவே தாங்குது. கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். டீரிங் தான் வந்துட்டு டீலாக் இந்த லாக் இருக்கு. ஓகே, இந்த லாக் வந்துட்டு இருந்தால் மட்டும்தான், இது வந்துட்டு நான் ரிமூவபிள் லாக். சொல்லப்போனால் டீரிங் இருக்குது, டீரிங் இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுதான். இது நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன், எப்படி சேஃப்டி பர்பஸ்ன்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ப்ரோ. இது வந்துட்டு நான் ரிமூவபிள் லாக், இது வந்துட்டு ரிமூவ் பண்ணவும் முடியாது. நம்மளா வந்துட்டு கல்பனா வந்து மட்டும்தான் எமர்ஜென்சி டைம்ல எல்லாத்துலயும் வந்துட்டு எல்லாரும் அந்த ஸ்ட்ராப் லாக் வந்துட்டு நீங்க ஹை இம்பாக்ட்ல போய் அடிக்கும் போது ஸ்ட்ராப் லாக் கண்டு வந்துடும். ஸோ வந்துட்டு இந்த டீரிங் வந்துட்டு ட்ராக்லயே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு 80-70 kilometers ஃபாஸ்ட்ல போயிட்டு இருப்பாங்க, 100, 120, 130 போயிட்டு இருப்பாங்க, அவங்க அவங்கயே ட்ராக் அப்ரூவ். ஸோ வந்துட்டு நம்ம இது வந்துட்டு ரோட் யூஸ்க்கு பக்கா சேஃப்டியான ஹெல்மெட்ஸ் இது வந்து சொல்ல போனா. சூப்பர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீரிங்க்கு அப்புறம் பேடிங்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பேடிங்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே ஸ்டிஃபாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல சீக்ஸில் வந்து ஃபிட்டாக இருக்கும். எல்லோரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது எல்லோரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் உங்களுக்கு சேஃப்டி காம்ப்ரமைஸ் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைட்டாக தான் இருக்கணும். ஏர் வென்சஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் மேக் பண்ணி தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஹெல்மெட் மேக் பண்ணுவாங்க. ஏர் வந்துட்டு 4 sides டிஸ்ட்ரிபியூட் ஆகியே போகும். அப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும்போது என்ன ஆகும்னா எல்லா சைட்ஸும் ஏர் வென்ஸ் இருக்குது. இது மூலியமாக போயிட்டு நம்ம ஹெட் வந்துட்டு ஓவர் சூடாகும். நீங்கள் வந்துட்டு ஏர் ஃப்ளோவே இல்லை அப்படின்னு இது பண்ணும்போது வந்துட்டு இதில் இப்படி ஏர் வந்துட்டு நம்ம இப்படி தான் பாஸ் ஆகும்போது இதில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஃப்ரண்ட்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா சைடும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். இது வந்து 2000 helmets இந்த ஃபியூச்சர்ஸ் 2000 helmets இந்த ஃபியூச்சர் இருக்காது. ஃபியூச்சர்ஸ் ஏன்னா 2000 போனீங்கன்னா நீங்கள் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இதில் நல்லாயிருக்கும். தெரியும் நீங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயும் போட்டோஸ்க்காகவே நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிராபிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட்டிங்கா தெரியும். நீங்க இப்படி பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்துட்டு கிராபிக்ஸ் நல்லாவே ஹைலைட்டிங்கா தெரியும். ஸோ ஜாக்கெட்ஸ் எடுத்து பார்த்துடலாம். ஸோ என்னென்ன மாதிரி ஜாக்கெட்ஸ் வச்சுருக்கீங்க, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, எதை பார்த்து ஜாக்கெட்ஸ் வாங்கணும், சேஃப்டி பர்பஸ் எல்லாமே சொல்லி. நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன் என்னென்ன பிராண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். பிபிஜி பைக்கிங் பிரதர்ஹுட் சவுத் இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். பைக்கிங் பிரதர்ஹுட் பிராண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டு மணி ஃபார் வேல்யூ ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து ரைடான்னு சொல்லி ஒரு பிராண்டு பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் ஜாக்கெட் ப்ரோ, புதுசா லான்ச் பண்ணிருக்கிறது பைக்கிங் பிரதர்ஹுட்ல வந்துட்டு வாயேஜர்னு சொல்லி ஒரு மாடல். இது வந்து 6500. இது வந்து லெவல் 2 ப்ரொடக்ஷன் ப்ரோ. இது வந்துட்டு லெவல் 1 ப்ரோ. இதுதான் பேசிக் மாடல் பிபிசியில் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. ஓகேவா, இதில் வந்துட்டு தெர்மல் லைனர்ஸ் இருக்குது, வாட்டர் லைனர்ஸ் இருக்குது. ஓகே, இது தெர்மல் லைனர், இது வாட்டர் லைனர் ப்ரோ. ஓகே, அது போக லெவல் 2 ப்ரொடக்ஷனுக்கானது என்னென்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். பேடிங்ஸ் இருக்குது, இதில் பேக் ப்ரொடெக்டர் வந்துடும், எல்போ ப்ரொடெக்டர் வந்துடும், ஷோல்டர் ப்ரொடெக்டர் வந்துடும். அதாவது கீழே விழுந்தா அடிப்படை அடிப்படாதே ப்ரொடெக்டர் இருக்கு. அது ரிமூவபிள் அண்ட் வாஷபிள் தான் இந்த ஜாக் சொல்ல போனால். ஓகே, நீங்கள் வந்துட்டு சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த தெர்மல் ப்ரொடெக்டரையும் ரெயின் ப்ரொடெக்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜிப் டைட் தான், இது வந்து ஆமாம் ஜிப் டைட் தான், ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம் ப்ரோ, இதுக்கும் இருக்குது, ரெயின்வேர்க்கும் இருக்குது. ஓ சூப்பர் ப்ரோ. இதில் வந்துட்டு நீங்கள் மூணு கோட்டிங்க, ஆ மூணு லேயர் இருக்குது ப்ரோ, சொல்லப்போனால் மூணு லேயர் இருக்குது. இந்த ஜிப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லாங் ரைட் போகிறவங்கலாம் மேக்ஸிமம் ரைடிங் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ஃபேன் ரைடிங் ரைடிங் ஃபேன் ரைடிங் ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ஜிப் தான் ப்ரோ இது.
இது நீங்கள் அதுலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், நீங்கள் அதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரைடிங் பேண்ட்லேயும் இருக்கும், அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பிராண்ட் வாங்குறீங்க, ரைடிங் பேண்ட்ஸ்லேயும் வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கு, நீ ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் மாடுத்தாரு இல்லை, நீங்கள் லாங் ரேஞ்ச் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஜீன் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்கும். ஸோ வந்துட்டு ரைடிங் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்கள் என்ன பிராண்ட்ஸில் வாங்கினாலும் இதில் நம்ம கம்பேர் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்ல போனால் ஓகே, பக்காவாக ஃபிட்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. லெவல் டூ பார்த்தோம்னா கண்டிப்பாக சார் ஏண்டா வந்துட்டு லெவல் டூ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஆயஜி மாடல் பிபிஜியில். சொல்ல போனால் ஓ இது நியூ மாடல், நியூ மாடல் இது வந்துட்டு ரிஃப்ளெக்டர்ஸ் நைட் டைம்ல ஹெவி ரெயின்ஸ் இது பண்ணும்போது பின்னாடி ரிஃப்ளெக்டர் வந்துடும். ஒரு சில ஆரஞ்சு வரும், ஒரு சில ரெட் வரும். அதனால வந்து லைட் விஷன் பட்டாவே உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே ஆகும். இதையும் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பயங்கரமா இதுலயும் வந்துட்டு தெர்மல் லைனர்ஸ் வாட்டர் லைனர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் இதில் இல்லைன்னு நினைப்பீங்க, என்னடா 6500 கொடுக்குறாங்க வாட்டர் லைனர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அதுக்கான ஃபியூச்சர் நான் என்னென்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படின்னா இந்த ஜாக்கில் எப்படின்னா ஃபுல்லாகவே இந்த ஜாக் ஃபுல்லாகவே வாட்டர் லைனர் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லைனர்ஸ் இருக்குது. அதுவும் என்ன கலர்னா ஹைலைட்டிங்கான ஆரஞ்சு கலர்லாம் இருக்கு. ஓகே சூப்பர் ப்ரோ, ஹைலைட்டிங்கான ஆரஞ்சு கலர். ஓ இத உள்ள வேர் பண்ணிட்டு இத மேலே போட்டுக்கலாமா? அப்படி இல்ல, இது வந்து ফুল ஜாக்குக்கு மேலயே நீங்க வேர் பண்ணிக்கலாம் bro. இது வந்துட்டு பிபியோட ஆபீஷியலா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு கலர் டிஃபர் ஆகும், ஒரு சில ஜாக்ஸ்க்கு வந்துட்டு green கலர்ல வரும், ஒரு சில ஜாக்ஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல வரும். ஹைலைட்டிங் கலர்ஸ் இருக்கிறதுனால லைட் விஷன் லைட்டா போட்டா கூட உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங் நல்லா தெரியும். டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க, இதோட பேடிங் எவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு, இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ரொம்பவுமே ப்ரெஸ் பண்ணால் இது ரொம்பவுமே இதாக தெரியும், இது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதுதான் லெவல் ஒன் லெவல் டூக்கான பேடிங் டிஃப்ரென்ஸ். இதில் வந்துட்டு இதுலேயும் அதே மாதிரி மூணு பேடிங்ஸ் வந்துடும், இங்கே இங்கே இதில் பின்னாடி வந்துட்டு பேக் பேக்கில் வந்துட்டு பேடிங்ஸ் வந்துடும். இதுவும் வந்து ரிமூவபிள், ஏன்னா ஜாக் வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க, அதனால இது வந்து ரிமூவபிள் தான். ஒரு ஜாக் வாங்குறோம்னா இந்த விஷயத்த கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த பர்பஸ் பார்த்துதான் நீங்க வந்துட்டு ரைடிங் ஜாக்கெட்ஸ் வந்துட்டு வாங்கணும், அதான் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இது செம்மையா இருக்கு, கிளாஸா இருக்கு பாக்கவே இல்லை ப்ரோ. இது வந்து நியூ மாடல், இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்க, இந்த லாக்டவுன் லான்ச் பண்ணாங்க. எப்படி இருக்கு ஃபிட், எப்படி இருக்கு? பயங்கர ஃபிட்டா இருக்கா ப்ரோ? ஆக்சுவலா வந்துட்டு ஜாக்ஸன் நீங்க போடும்போது உங்களுக்கு டைட் ஃபிட் தான் ப்ரோ, ஏன்னா வந்துட்டு இந்த பேடிங்ஸ் எல்லாம் வந்துட்டு பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க போஸ் கிராஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு ஒரு ஸ்பீட்ல ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க, அப்போ வந்து மூவ் ஆயிரும் இந்த பேடிங்ஸ் எல்லாம். நீங்க லூஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேடிங்ஸ் எல்லாம் மூவ் ஆயிரும். அப்ப அந்த இம்பாக்ட வந்துட்டு வெறும் இந்த கை மட்டும்தான், மிஸ் மட்டும்தான் தாங்குற மாதிரி இருக்கும். அது வேஸ்ட் நீங்க சொல்ல போன டோட்டலா. அப்போ வந்துட்டு இந்த பேடிங்ஸ் தாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு எதுவும் ஆகாம கொஞ்சம் காப்பாற்ற முடியும் ப்ரோ, அதுக்காகதான் இந்த டைப் ஃபிட் சொல்ல போனா. ஓகே, நீங்க தான் வந்து வியர் பண்ணிருக்கீங்க, ஸோ நீங்க தான் சொல்லணும் அதோட ஃபிட் எல்லாம் எப்படி இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டாங்க, ஒரு ரெண்டு மூணு மாடல் மூவ் ஆயிடுச்சு, ரெண்டு மூணு பீஸ் மூவ் ஆயிடுச்சு. பட் ஆனா இந்த சீசன்ல தான் ரைட் போக முடியாது, ஸோ வந்து அதோட யாரும் இல்லை. பட் லுக் வைஸ் எப்படி இருக்கு நீங்க தான் சொல்லணும். லுக் வைஸ் வந்து செமையா இருக்கு, ஏன்னா நல்லாவே இருக்கு சொல்ல போனா. எனக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து வந்துட்டு ஜாக்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸோ எந்தெந்த மாதிரி எடுக்கும் ஜாக் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்துட்டு க்ளவ் இல்லையா? கண்டிப்பாக க்ளவ் போயிடலாமா? க்ளவ் போயிடலாம் ப்ரோ, கண்டிப்பாக. க்ளவுஸஸ் பார்க்க போகிறோம். க்ளவுஸில் வந்துட்டு நம்ம வந்து ஷீல்டுன்னு சொல்லி இன்னொரு ப்ராண்டும் பண்ணுறோம், அதே போக பிபி நம்ம அஃபீஷியல் டீலர்னால பிபியும் மெயினாக பண்ணுறோம் ப்ரோ. ஒன்று டூரிங் க்ளவுஸ், ஒன்று வந்துட்டு ரேசிங் க்ளவுஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பண்ணுறோம் நம்ம. இதற்கான டூரிங் க்ளவுஸ் இது வந்து எல்லா சினாரியோலயும் யூஸ் எல்லா இதுலயும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், லெதர்ஸ் இருக்கும், பட் ஆனால் ரொம்ப ஹெவியா இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும், ஹேண்டியாகவும் இருக்கும். நீங்கள் திராவிட் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ வந்து இது டூரிங் க்ளவுஸ். நீங்கள் விழுகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாம் கொடுத்து தான் எது எதாவது இம்பாக்ட் ஹெட்டுக்கு செஸ்டுக்கு இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க. ஸோ வந்துட்டு பாம்க்கு வந்துட்டு நமக்கு வந்து இந்த விஷயம் பார்த்து தான் கண்டிப்பாக வாங்க. ஓகே, இது வந்துட்டு லாங் ரைடு, அதாவது எந்த டூரிங்காக எந்த ட்ராவலிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ளவுஸ் வாங்குறோன்னா
நெல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபிங்கர்ஸ் ஃபிங்கர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு பாம்க்கு பாம்க்கு இந்த மூணு விஷயத்த பார்த்து தான் கண்டிப்பாக ரேசிங் க்ளவுஸ். இது வந்துட்டு ரேசிங் க்ளவுஸ். இது ஏன் ரேசிங் க்ளவுஸ்னால் வந்துட்டு இது ட்ராக் அப்ரூவ் சிஇ ரேட்டட். அது வந்துட்டு ரேசிங் க்ளவுஸ். ஓகே இதில் என்ன அது அதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஃபுல்லி லெதர். இது வந்து ஃபுல்லி லெதர். ஓ அது வந்து ஃபுல்லி லெதர். இது வந்து ஃபுல்லி லெதர். உங்களுக்கு டச் பண்ணாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஆமாம் ப்ரோ டிஃப்ரென்ஸ் தெரியும். இதோட நீ ப்ரொடெக்ஷனுக்கான இதையும் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த பாமோடதுக்கு பாருங்கள் அங்கே வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருந்தாங்க. ரெண்டு இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க ரொம்ப ஹெவியாகவே இருக்கும் உங்களுக்கு. இதை விட அதுக்கு ஆமாம் ரொம்ப ஹெவி. பட் நமக்கு டிராவலுக்கு இது ஃபைன் இல்லை. ஃபைன் அது ஃபைன். பட் அது ரைடிங் ரொம்ப ஒரு எப்போ வேணா என்ன டிராவலிங் மீன்ஸ் அது ரேர். ஆமாம் ரொம்ப மஸ்ட். ரேஸில் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக சிஇ அப்ரூவ் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களை அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதனால வந்துட்டு எல்லாரும் இருப்போம் கீப் அண்ட் பெஸ்ட் க்ளவுஸ் ஃபார் ட்ராக் அப்ரூவ் இந்தியன் மேட். முக்கியமாக வந்துட்டு இந்தியன் மேட். ஓகே இது வந்துட்டு இந்தியன் மேட். ட்ராவலுக்கு வாங்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடியன்ஸை பற்றி சொல்லுங்கள். ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி பிளாஸ்டிக்ஸ் தான். இது வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைபர் மாதிரி வச்சுக்கோங்க. ஹை குவாலிட்டி ஃபைபர் மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு இதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி போகும்போது வந்துட்டு அடிபடாது அந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த பிளாஸ்டிக்ஸ் தான். அப்போனா சொல்ல போனால் ஃபைபர் ஹை குவாலிட்டி ஃபைபர் பிளாஸ்டிக் தான் சொல்லுவோம். ஃபைபர் பிளாஸ்டிக் ஃபைபர் பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இது எப்படின்னா கார்னரிங் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு லெக்கு வந்துட்டு மேலே தூக்கி வைப்பீங்க, இப்படி வைப்பீங்க கீர் லிவரில். ஒரு சில பேர் எப்படி ஓட்டுவாங்கன்னா கீருக்கு அடியில் காலை விட்டு போடுவாங்க. அப்போ கார்னரிங் பண்ணும்போது வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு உறையும். நீங்கள் ஸ்லிப்பர்ஸில் போனாலும் சரி ஷூஸில் போனாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக இதாகும். அது வந்துட்டு ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷனுக்காக. இது வந்து ஸ்டீல் தான். ஓ இது ஸ்டீல். இது வந்து ஸ்டீல் தான் ரிமூவபிள். இது வந்துட்டு கிடைக்கும். ஓகே பாசிபிள் தனியாக தனியாகவும் கிடைக்கிது. ஸோ இது இது ஏர்வென்ட்டுக்காக மட்டும்தான். ஏர்வென்ட் ஏர்வென்ட்டுக்காக மட்டும்தான். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இதுவும் வந்துட்டு அதே பிபி பிராண்ட் மட்டும்தான். ஓகே இந்தியன் மேட். ம் இந்தியன் மேட். இது வந்துட்டு இது டூரிங்கில் வந்துட்டு 7000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே இது ட்ராக் அப்ரூவ் வந்து 9000 மிடில் கிளாஸ் வாங்குற வாங்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு டூருக்கு தேவையான பேக்ஸ் அங்கே இருக்குது. மற்றபடி என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்கு? எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ் நான் சொல்லிட்டேன். சேஃப்டி பர்பஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீ செயின்ஸ் இருக்குது, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், ஃபோல்டபிள் லிவர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வைசர்ஸு, டபுள் பபுள் வைசர்ஸ் எல்லாமே இருக்குது. டைல் டிடிஸு, நம்பர் பிளேட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே பண்ணுறோம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஃபாக் லேம்ப்ஸு, லாங் ரேஞ்ச்க்கெல்லாம் போனால் மேக்ஸிமம் ஃபாக் லேம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபாக் லேம்ப்ஸு அப்புறம் எக்ஸாஸ்ட் எல்லாமே பண்ணுறோம். நிறைய ஆக்சசரிஸ், தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணுறோம். ஓகே சூப்பர். தல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 100cc வெஹிக்கிள்லேருந்து ஒரு 600cc வெஹிக்கிளுக்கு தேவையான மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸ் எல்லாமே பண்ணுறோம். எல்லாமே எல்லாமே பண்ணுறோம். சூப்பர் ப்ரோ. ஸோ வந்துட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்தேன் அப்படின்னா சின் ஸ்டாப் மவுண்ட் அண்ட் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் கேசிங் ஹீரோ 8 நம்ம கோப்ரோ வாங்கியிருக்கோம்னா. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ண வந்து தான் இந்த ஹோல் கடையும் நான் வீடியோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆனது. அண்ட் வந்துட்டு நம்ம அன்னூர்லேருந்து ஒரு இப்படி ஒரு கிளப் இருக்குது, ட்ராவல் கிளப் வச்சுருக்கீங்க.
ஸோ நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு கடை வச்சுருக்கீங்கன்றப்போ எடுக்காமல் போனால் தப்பாக இடாது. ஸோ நம்ம புரோகர் வந்து இங்கே தான் கணேசபுரம் பக்கத்தில், கணேசபுரம் பக்கத்தில் தான் தலா. அவர் காமிக்கவே இல்லை, நம்ம அவர் வரமாட்டார் வீடியோ. தலா வந்து சுகமலை ஸ்கூலில் தான் படித்தாராம். ஸோ எல்லாம் நம்ம அன்னூர் பசங்க பண்ணுற ஒரு ஒரு பிஸ்னஸ். ஸோ சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. கோயம்புத்தூரில் ஒரு நல்ல நல்ல ஒரு ஷோரூம் செட்டப், ஒரு நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, ஆக்சசரிஸ் நிறையா இருக்குது. வந்து ஆக்ஷன் கேம் இந்தியாவோட அஃபிஷியல் டீலர். ஸோ வந்துட்டு அவங்களோட தையோட பிரான்ச் பண்ணிட்டுருக்கோம், ஒய்ஐயோட பிரான்ச்சும் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் கேமராக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக் மவுண்ட்ஸ்லேருந்துட்டு நம்ம அட்வென்ச்சர் மவுண்ட், செஸ் மவுண்ட் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் நம்ம. என்ன அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் எனக்கு வித்தின் ஒன் வீக்கில் நான் உங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்தேன். சூப்பர் தர, சூப்பர் தர. ஸோ இதுதான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன், பாய்.